திமுக நான் வந்து திருநெல்வேலியில் நிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் வந்து கொடுத்திருக்காரு அலெக்ஸ் அப்பா அவர்கள் ஆமா சபாநாயகர் அப்பா அவர்களுடைய பையன் அவர் தான் வந்து கொடுத்திருக்காரு நானும் நிக்கிறேன் பாஸ் அப்படின்னு விருப்பமனு கொடுத்திருக்கிறாங்க அப்புறம் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள்லாம் பேசினாரு எந்த முறையும் கொடுக்க முடியாது தான் அவ்வளோதான் நீர் ஓடை மாதிரி சலசலசலன்னு ஓட்ட அள்ளிடுவோம் நாங்க

பொண்ணு பொண்ணும் பொருளும் கொடுத்தவர்கள் சேற்றையில் நடந்தவர்களுக்கு தான் அதை பற்றி பேச உரிமை உண்டை தவிர வானத்திலே வந்து பறந்து கூட பார்க்காதவர்களுக்கு அதை பேசுவதற்கு

அப்புறம் வாக்கிங்லயே கூட்டணி பத்தி ஒண்ணு என்னன்னா அதிமுக வந்து கூட்டணி கட்சிகள் இருப்பாங்க இல்லையா கூட்டணி கட்சிகள் இருப்பாங்களா இருக்காங்க இருப்பாங்களா இருக்காங்க இல்லைங்க அவங்க எல்லாரையும் திமுக வந்து மறைமுகமா கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு தகவல் பரவுதான் ஒரு படத்துல நான் கேள்விப்பட்ட கைய பிடிச்சே இழுத்தா வராது போ கண்ணு வச்சா வரப்போ ஒரு சினிமா இருந்தான் அந்த மாதிரி

இந்த மாதிரி வந்து கண்ணடிச்சாலும் வந்து போக மாட்டாங்க கையை பிடிச்சி வலிச்சாலும் யார் கையை பிடிச்சி வலிக்கிறா யார் கண்ணடிக்கிறாங்க அந்த புத்தி கண்ணடிக்கிற புத்தியும் சரி கையை பிடிச்சி இருக்கிற புத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்னைக்கும் கிடையாது ஒன்லி டீசென்ட் பாலிடிக்ஸ் அப்படியா அப்படியெல்லாம் நாங்க யாருமே வந்து கூப்பிட்டு நாங்க வின் பண்ணணும் எந்த அவசியமும் கிடையாது ஓ சரி சரி அண்ணன் தனியா வின் பண்ணுவாங்க நாற்பது நாற்பது வராங்கன்னா ஒத்துப்பாங்க சரி 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 கூப்பிடுறதுக்கான அவசியங்கள் வந்து எங்களுக்கு கிடையாது நாங்க வீட்டுக்கு போய் கூப்பிட்ல எல்லாரையும் ஃபோன் பண்ணி தான் பேசுறோம்

இந்தியா கூட்டணியில் இருக்குது இருந்தாலும் தமிழகத்தில் நாங்கள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கொலை கூட்டணி இருக்கிறோம் அதற்கு காரணம் பிஜேபி இல்லாத எந்த இடத்திலும் நாங்கள் இருப்போம் அதாவது நாங்கள் வந்து இருந்து அப்படியே வெளியே வரல எங்க கட்சிக்கு கொஞ்சம் அங்கே மரியாதை கொஞ்சம் கம்மியான மாதிரி ஒரு ஃபீலிங் திராவிட முன்னேற்றக் காலத்தில் கூட இன்னைக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க ஆனா அந்த தலைவர்கள் தலைவர்கள் என்று கூட்டணி பேசிக்கொண்டிருக்க தலைவர்களை என்னை என்னை பொறுத்தவரை சரியாக மதி மதிக்கப்படவில்லை என்ற கருத்து அங்கு அங்கு இருக்கின்ற பேசுகின்ற தலைவர்களுக்கெல்லாம் இருக்கிறது அந்த சூழ்நிலையில் எங்களுடைய எங்களை மதிக்கின்ற கட்சிக்கு நாங்கள் வந்திருக்கோம் அந்த மரியாதை அந்த இந்த ஸ்பைக் மனம் இருக்குல்ல ப்ரெஷர் செக் பண்ணும் போது பாதராசன் இறங்கினே ஒரு அப்படியா அந்த இன்சா இன்சா மரியாதை கொடுற மாதிரி ஃபீல் அதனால ஈபிஎஸ் அவர்கள் கிட்ட வந்தோம் அப்படி ஏறிடுச்சு தெரியுமா மேல அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் அகில இந்திய ஃபார்வர்ட் பா கட்சி மதிக்கின்றது அதனால நாங்கள் வந்திருக்கோம் ஸோ இபிஎஸ் அவர்களை வந்து நிறைய கட்சிகள் வந்து பாக்குறாங்க வீட்ல வந்து ஓகே வேற என்ன அதிமுக கூட்டணி மாற்றங்கள் ஏற்பட்டு அங்க இருந்து அப்படியே அதிமுக ஆபீஸ் போயிருங்க ஆபீஸ் போயிருவா அதிமுக ஆபீஸ்க்கு தேமுதிக ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காங்க அந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை தேமுதிக அதாவது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வீட்டுக்கே போனாங்க இவங்க வந்து அதிமுக ஆபீஸ் வந்திருக்காங்க தானேங்க நான் ஒரு உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் நீங்க ஒரு தடவை எங்க வீட்டை வந்தீங்கன்னா நம்ம அத பத்தி நல்லா டிஸ்கஸ் பண்ணி பேசுவோம் ஜனநாயக முறைப்படி நடக்கிற அரசியல் இல்ல எவ்வளோனாலும் சொல்லலாம் பாத்தீங்கன்னா அங்க யாரெல்லாம் இருக்காங்க தெரியுமா தங்கமணி அவர்கள் வேலுமணி அவர்கள் எல்லாரும் இருந்து ரெண்டாவது கட்டமா பேசி இருக்கிறாங்க என்னுடைய பொதுச்செயலாளர்களிட்ட அன்னியார் அவர்களோட இந்த இந்த இவங்க பேசுற கருத்துக்களை சொல்லுவோம் எங்க கருத்துக்களை சொல்லியிருக்கோம் சொல்லிருக்கும் போது அவங்க தலைமை பார்த்து எல்லாம் முடிவு பண்ணி அதுக்கப்புறம் மூன்றாவது கட்டம் நாலாவது கட்டம் பைனல் வரும்போது ஸ்டேஜ் கட்டாயம் உங்களுக்கு முதலில் தெரியப்படுத்துவோம் பாஜகவோட தொகுதி பங்கீடு குழு இருக்காங்க இல்லையா அவங்களோட இரண்டு கட்ட பேச்சுவார்த்தை முடிச்சு பிஜேபியோட இப்ப வந்து அங்கம் வகிக்கிறாங்க யாரு சரத்குமார் அவர்களோட கட்சி அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி எக்ஸாக்ட்லி ஓகே ஆல்ரெடி வந்து அதிமுக அகில இந்திய சமூக மக்கள் கட்சி சேரப்போறதா ஒரு பேச்சு தான் வந்துச்சு ஆமா அது ஜஸ்ட் பேச்சு தகவல் சரத்குமார் அவர்கள் யார் முன்னிலையில கூட்டணி பேசி இருக்கிறாரு பிஜேபியோட முக்கிய தலைவர்கள் இருக்காங்க எச் ராஜா அவர்கள் எல் முருகன் அவர்கள் இருவரும் தலைவர்கள் பயங்கர மெஜாரிட்டி அவங்களுக்கு தமிழ்நாட்டில் அவங்க முன்னிலையில கூட்டணி சேர்ந்துருக்கிறாங்க ஒரு சீட் வின் பண்ணுறாரு போலையே

அவங்க அவங்க பிடித்த வேட்பாளர்கள் யார் சரியா இருப்பாங்க மக்களுக்கு யார் சரியா இருப்பாங்க யோசிச்சு அவங்க கொடுத்திருக்காங்க இது அனைத்தையுமே அகில இந்திய தலைமையிட்ட கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை எங்களுடைய பொறுப்பு அதை செய்ய போறோம்

சில இடத்துல பாரதிய ஜனதா கட்சி தான் நிக்கணும் தொண்டர்கள் விருப்பப்பட்டாலும் கூட அகில இந்திய தலைமை இதை கூட்டணி கொடுக்கணும்னு நினைப்பாங்க அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனால எங்களுடைய கடமை தொண்டர்களுடைய விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் மேல கொடுக்க போறோம் தலைவர்கள் முடிவு செய்வார் அண்ணன் வந்து ஒரு கடமை அண்ணனோட கடமை கடமை அம்மா ஒரு பாஜக மாநில தலைவரா அண்ணாமலை அவர்களுக்கு இந்த கடமை இருக்குது என் கடமையை நான் செய்கிறேன் ஆமா ஆமா என் கடமை என் என் பொறுப்பு அப்புறம் பிஜேபிக்கு மெயினா ஒரு கேரக்டர் வந்து வெயிட் பண்ணிருக்காருல அதாவது ஓபிஎஸ் அவர்களை வந்து இந்த பல்லட மீட்டிங்க கூப்பிடல அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா நம்ம சொல்லலைங்க அவர் வரல வரல இல்லையா அத சொன்னோம் இல்லையா அதுக்கு தான் வந்து அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு என்னங்க தாமரை சின்னத்துல அவரை நிக்க சொல்றாங்களாமே அவர் வரலையா அப்படின்னு கேக்கும் போது அண்ணே நான் வந்து எந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் பேரையும் இன்னைக்கு எடுக்க விரும்பலீங்கன்னா விரும்பலீங்கன்னா நீங்க பாப்பீங்க நாளைக்கு வந்த பிறகு எல்லா செய்திகளும் உங்களுக்கு சொல்லுங்க அப்படியா ஏன் லிஸ்ட்ல பேர் இருந்தால்தான் அந்த பேரை சொல்லுவாங்களா ஓபிஎஸ் அவர்கள் உங்களுக்கு பேர் ஒரு மாநில தலைவரா அந்த மாதிரி ஒருத்தவங்க ஒருத்தவங்க தனித்தனி பேர் அண்ணனால சொல்ல முடியாது சரி அதுவும் ஒரு புரோட்டோகால் போல நமக்கு தெரியல அப்படியா மாநில தலைவரா வந்து இந்த பேர்லாம் சொல்ல முடியாது ஆமா ஆனா மாநில ஆனா மாநிலத்துல நடைப்பயணம் போகும்போது எல்லா வரலாறும் பேசலாம் இருக்கோ இல்லையோ அது வேற அது வேற அது வேற இது வேற சரி அப்புறம் பிஜேபி அலைன்ஸ்ல ஓ பி அவர்கள் இருக்காரா இல்லையான்னு அண்ணாமலை அவர்களே சொல்லல அதிமுக இருந்து ராஜன் செல்லப்பா அவர்கள் என்ன பேசுறாரு மக்கள் முன்னாடி என்ன சொல்றாருன்னா இல்ல இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல ஓ பி அவர்களுக்கு என்று ஏதாவது கட்சி இருந்தால்தான் கூட்டணி சேர்க்க போறாங்க ஓ ஒரு தனி மனிதர் அவர் அண்ணா அதிமுக வெளியே அவருக்கு கட்சி இல்லை ஒன்றும் இல்லை எந்த சின்னமும் கிடையாது ஒன்றும் கிடையாது அவர் கூட்டணி சேர்த்து என்ன பண்ணுவாங்க பிஜேபி அவர் நிக்கலாம் ஓ பி எஸ் அவர்கள் தனி மனிதர் கிடையாதுங்க தனியா விடப்பட்ட மனிதர்ங்க

என் துறைமுறைவரும் எப்பயுமே மிக ஜாலியா பேசக்கூடியவர் ஏன்னா மிக சிரிப்பா அவர் பேச்சை நாங்கள் யாரையும் பொறுப்படுத்துறது இல்ல நாங்க எப்பவுமே அவர் என்ன சொன்னாலும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம் எடுத்துக்கிறதே இல்ல நாங்க ஜாலியா எடுத்துகிட்டு போயிடுவோம்

ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் சீக்கிரமா கூட்டணி எல்லாம் முடிவாயிடும் ஒன்னும் பிரச்சனை இல்ல நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருக்கோம் இன்னும் சொல்றாரு அதாவது கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளா ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல வந்து நேரம் பாருங்க அர்த்தம் இருந்தாலும் வெளியே சொல்லிடாதீங்கன்னு அர்த்தம் தான் சொல்றாரு டைரக்டா கூடிய விரைவில் உங்களுக்கு நான் சொல்லிடுவேன் என்னட்டு நாங்க வந்து அதிமுக எவ்வளவு சீட்டு அப்படி அப்படி தமிழ்நாட்டின் மக்கள் மனசாட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறவர் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர் காங்கிரசின் மனசாட்சியாக செயல்படுவார் இந்தியா கூட்டணி மனசாட்சியாக செயல்படுவார் ஒருபோதும் குறைத்து மதிப்பிட மாட்டார் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை எங்க எல்லா கட்சியிலும் விருப்பம் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இடிதாங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு அண்ணன் கட்சியில விருப்பம் டைப் பண்ணிட்டு இருக்காங்க

ஓடும் குதிரை எது ஓடாத குதிரை எது என்று தெரிந்துதான் அந்த குதிரை மீது பந்தயம் கட்டுவான் இடி ஆக கொடை மடக்கியின் பலம் எது பலவீனம் எது இடிக்கு நன்றாகவே தெரியும் அதனால்தான் கூட்டணி கட்சியினருக்கு கொடுக்க வேண்டியதை எண்ணி கொடுத்திருக்கின்ற நான் எண்ணியதும் அப்படி இப்படி என்று கூட்டணியில் அரசல் புரசல் இருக்கலாம் ஆனால் விரிசல் விழுந்தால் அதையே காரணம் காட்டி எதிர்கட்சியில் இருப்பவர்கள் கண்கொத்தி பாம்பாக உங்களை கொத்திக்கிட்டு போக கொடைமடைக்கு காத்து கொண்டிருக்கிறார் ஒரே கூட்டணியில் ஒரே உறவாக இத்தனை ஆண்டுகளாக ஒரே கொடியில் மலர்ந்த மலர்களாக இருக்கின்றோம் மூக்கு நுனிமேல் கோபக்காரனாக இருந்தாலும் இடி தேனியாக பறந்து அனைவருக்கும் இனிக்கும் ஹனியாக இருப்பான் ஆக எப்பவும் உருகும் பணியாக ஒலிக்கும் மணியாக எல்லோரையும் மேலே ஏற்றிவிடும் ஏனியாகவே இருந்து கொண்டிருப்பவன் இடி அப்படிப்பட்ட நான் முன்னேறாக முன் செல்ல செல்ல என்னை பின்தொடர்ந்து பின்னேறு தான் முன்னேற்ற பாதையில் முன்னேறி போக முடியும் பின்னேறு ஜகா வாங்கி ஒதுங்கி நின்றால் மெகா கூட்டணியில் விரிசல் ஆசை என்பது அலைபோலே கொண்டே இருக்கலாம் இப்படி ஓயாமல் அடித்துக் கொண்டிருக்கும் பேராசை பேரலையில் இறங்கி வலை வீசினால் மீன் கிடைக்கும் என்று நினைப்பது வெறும் மாயையாகாதா எட்டடி பாயும் புலியாக இடி இருக்கும் போது பதினாறு அடி பாயும் புலிகுட்டிகளாக இருக்க குட்டிகளாக இருந்து இடியின் பொறுமையை அதுபோல் இடி மிரண்டால் கூட்டணி உடைந்து விடும் என்பதை எச்சரித்து விடைபெறுகின்றேன் நன்றி இன்னைக்கு கிச்சன் திரைப்படம் டெல்லிக்கு போற மிதிவண்டி நாம வண்டிக்கு திரைப்படம் நம் டெல்லிக்கு எல்லா கட்சியிலும் துண்டு போட்டு காத்திருக்கும் போது முதல்ல சீட்டு எங்களுக்கு தானு களத்துல நிற்கும் நாயகனை மையப்படுத்தி ஒரு படை எடுத்திருக்கிறாரு இயக்குனர் எக்ஸ் கதர் விரும்பி மாவட்ட தலைவர்

இறுதி முடிவு என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து தன்னோட கட்சியில் போட்டியிட எத்தனை பேர் போட்டி போட்டு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க பாருங்கன்னு கெத்து காட்டுறாரு நாயகன் விண்ணப்பங்களை கொடுத்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அதிக ஆர்வத்தோடு தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் பாமகவினுடைய பொறுப்பாளர்கள் தங்களுடைய பணிக்கு அங்கீகாரம் வேண்டும் என்று விண்ணப்பத்தை என்னிடம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அத்தனை மனுக்களையும் பரிசீலை செய்தாலும் போட்டியிட தொகுதி கிடைச்சாலும் சின்னம் கிடைக்குமான்னு டவுட் வந்து நிக்குது நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்று நம்புகிறேன் சைக்கிள் சின்னம் எங்களுக்கான வெற்றி சின்னம் எங்களுடைய தலைவர்கள் தொண்டர்களிலே மத்தியிலே மனதிலே ஆழமாக பதிந்த சின்னம் அந்த சின்னம் பெற வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தினுடைய முறைப்படி ஆக்கப்பூர்வமான பணியை வழக்கறிஞர்கள் இயக்கத்தின் சார்பிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக நல்ல முடிவு ஏற்படும் என்று நம்புகிறோம் எதை பற்றியும் கவலைப்படாத நாயகன் வெற்றிக்கான சைக்கிள் பயணத்தை தொடர்வதா படத்தை முடிச்சிருக்காங்க ரைட் ஆஹ் ப்ரெஸ் மீட்டை முடிச்சிட்டு உடனே சேலத்துக்கு கிளம்பணும் சார் பதினொன்னே முக்கால் கார்ல தான் நான் போக முடியும் மூணு ஃபங்க்ஷன் இருக்கு திருப்பி லேட் நைட் வரணும் நாளைக்கு மகளிர் அணி ஃபங்க்ஷன் இருக்கு ரைட் மொத்தத்துல நம் வெள்ளிமலை மலரின் நம்பிக்கை நட்சத்திரம் வியா பாக்டர் சினிமா மஞ்சுமால் பாய்ஸ் திரைப்படம் இருக்கு இல்லையா ஆமாங்க எங்க திரும்பினாலும் சோசியல் மீடியா ஃபுல்லா அந்த பாட்டு பாடுறாங்க மஞ்சுமால் பாய்ஸ் பத்தி பேசுறாங்க என்ன வந்து ரீல் ஹீரோ இருக்கார் இல்லையா ஆமா

கொரோனா குமார் அப்படின்னு படம் வரப்போகுது அப்படின்னு கொரோனா டைம்ல சொல்லிட்டு இருந்தாங்கல்ல ஆமாமா சிம்பு அவர்கள் வந்து நடிக்கிறதா எதுவும் பேசப்பட்டு இருக்கு கொரோனாவே முடிஞ்சு எதுக்கு நம்ம நடிக்கிறது அப்படின்னு சிம்பு விலகிட்டாரா இல்லையான்னு தெரியல விஷ்ணு விஷால் அவர்கள் இருக்காருல்ல ஓ சிம்பு விலகி விஷ்ணு விஷால் அவர்கள் இப்ப வந்துட்டாரு அந்த படத்துல நடிக்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு அந்த படத்தோட டைரக்டர் தெரியுமா யாரு